உசீரண தேசத்தை சிவ சக்கரவர்த்திங்கிற அரசர் ஆண்டு வந்தார். தன்கிட்ட தஞ்சம் அடையிறவங்களை எந்த ஆபத்தும் நேரவிடாம பாதுகாப்பேன்னு சபதம் எடுத்தாரு இந்த அரசர். ஒரு சமயம் நந்தவனத்தில் அமர்ந்து இயற்கையை ரசிச்சுக்கிட்டு இருந்த சிபியின் கண்கள்ல ஒரு புறா கண்கள்ல பயத்தோடு தன்னை நோக்கி பறந்து வரத பார்த்தாரு. அதன் பின்னால ஒரு கழுகு புறாவை துரத்துக்கிட்டு வரதையும் கவனிச்சாரு. அந்த புறா பயந்து போய் அரசரோட மடியில வந்து அமர்ந்து, அரசே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டுச்சு. புறா பேசுறத பார்த்து அதிசயப்பட்டாரு சிபி சக்கரவர்த்தி. அந்த சமயத்துல கழுகும் அரசர்கிட்ட வந்து, அரசே என்னோட இறைய எடுத்துக்க நான் வந்திருக்கேன், அது உங்ககிட்ட சரணாகதி அடைஞ்சிருக்கு, என் இறைய எனக்கே கொடுத்துருங்கன்னு கெஞ்சி கேட்டுச்சு. அப்போ புறா, அரசே நான் உங்ககிட்ட பாதுகாப்பை தேடி வந்திருக்கேன், உங்களை நம்பி வந்தவங்களை நீங்களே கைவிடலாமா, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. உடனே அரசர் கழுகை பார்த்து, கழுகே இந்த புறாவை விட்டு அது என்ன பாவம் செஞ்சிச்சு அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு கழுகு, அரசே இதுல என் தவறு எதுவும் இல்லை, கடவுளே என்ன மாமிசம் சாப்பிடுற மாதிரிதான் படைச்சிருக்காரு, அதுவும் இல்லாம இந்த இறைய நம்பி என் குடும்பம் இருக்கு, இந்த புறாவை எனக்கு கொடுக்கலைனா என் கூட்டில் இருக்க குஞ்சுகள் பசியால வாடும், அது பாவம் இல்லையா அப்படின்னு கழுகு கேட்டுச்சு. உடனே புறா, அரசே என்ன நம்பியும் என் குடும்பம் இருக்கு, நானும் திரும்பி என் கூட்டுக்கு போகலைனா என் குடும்பமும் பரிதவிக்கும், அதனால என்னை காப்பாத்துங்கன்னு புறா வேண்டுச்சு. ரெண்டு பறவைகள் சொல்றதுலயும் நியாயம் இருக்குன்னு சிபி சக்கரவர்த்தி உணர்ந்தாரு. உடனே கழுகை பார்த்து, கழுகே என் சமையல் அறையில நிறைய உணவுகள் இருக்கு, நீயே போய் உனக்கு எது வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. அதுக்கு அந்த கழுகு, இல்லை அரசே எனக்கு மாமிசம்தான் வேணும், அதுவும் புது மாமிசம்தான் வேணும் அப்படின்னு கேட்டுச்சு. உடனே அரசர் சிபி, உனக்கு என்னோட தொடையை வெட்டி தரேன், இந்த புறாவுக்கு நிகரான எடையுள்ள மாமிசத்தை என் உடம்புல இருந்து எடுத்துக்கோ, அதை எடுத்துக்கிட்டு இந்த புறாவை விட்டுருன்னு கழுகு கிட்ட அரசர் கேட்டாரு. அதுக்கு கழுகும் சம்மதிக்க ஒரு தராசும் கத்தியும் தன் பணியாள் கிட்ட எடுத்து வர சொல்லி அந்த தராசுல ஒரு தட்டுல புறாவையும் இன்னொரு தட்டுல தன் சதையையும் அரசர் வெட்டி வச்சாரு. எவ்வளவு வச்சும் தட்டு கீழே இறங்கல, அதனால அரசர் தானே தட்டுல உட்கார்ந்து தன் உயிரையே எடுத்துக்கும்படி கழுகு கிட்ட கேட்டாரு. அந்த நொடியே கழுகு அக்னி தேவனாவும் புறா இந்திர தேவனாவும் தங்களோட உண்மை சுரூபத்துக்கு வர அரசர் அவங்கள பார்த்து ஆச்சரியப்பட்டு நின்றாரு. அப்போ இந்திரன் சிபி சக்கரவர்த்திய பார்த்து, உன் புகழ் தேவலோகத்தையே எட்டிருச்சு, அதனாலதான் உன் குடைத்திறத்தை சோதிக்க நானும் அக்னி தேவனும் உருமாறி வந்தோம்னு சொல்லி அரசருக்கு ஆசியளிச்சாங்க. அதோட வெட்டிருந்தால தொடையில ஏற்பட்ட காயத்தையும் குணப்படுத்திட்டு கிளம்புனாங்க அக்னி தேவனும் இந்திர தேவனும். ஒரு நல்ல அரசனுக்கு உதாரணமா இருந்த சிபி சக்கரவர்த்தியோட புகழ் பல யுகங்களை தாண்டி இன்னமும் பேசப்பட்டு வருது.